அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு 9 திரைப்பட பாடல்கள் தலைப்பில் கவிஞர் வாலி அவர்கள் குறித்த செய்திகளையும் அவரது திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம். கவிஞர் வாலி, இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன், காலம் 29 அக்டோபர் 1931 முதல் 18 ஜூலை 2013 வரை தமிழ் கவிஞரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார். இவர் எழுதிய பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்றவை. திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதியவராக இருந்தாலும் நிறைய கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்தது அப்படிங்கிறாங்க. ஆனந்த விகடன் இதழில் வாலி தன் பழகிய ஆளுமைகள் பற்றி எழுதிய நினைவு நாடாக்கள் என்ற தொடர் மிக புகழ் பெற்றது. வாலி திரைப்படங்களுக்கு 15,000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 15,000 பாடல்களுக்கு மேலே தமிழ் திரையுலகில் பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி. அவர் திரைப்படங்களையும் நடித்துள்ளார். அவர் நடித்த திரைப்படங்களுள் சத்யா, ஹேராம், பார்த்தாலே பரவசம், வைக்கால் குதிரை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. மேலும் கையளவு மனசு என்ற தொலைக்காட்சி தொடரிலும் வாலி நடித்துள்ளார். 2007 இவருக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பிறப்பும் வளர்ப்பும் ஒளிமகவும் ரங்கராஜன் என்ற இயற்பெயரை கொண்ட வாலி திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்தவர். ஓவியர் மாலி போல இவர் பெயர் எடுக்க வேண்டும் என்று பள்ளித்தோழன் பாபு வாலி என பெயரை சூட்டினான். அவர் நண்பன் சூட்டின பெயர் தான் அந்த வாலி அப்படிங்கிறது. மாலி ஓவியர், அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஓவியராக இருந்த மாலி மாதிரி இவரும் புகழ் பெறணும் அப்படிங்கிறதுனால வாலின்னு பெயர் சூட்டியிருக்கார் அவர் நண்பர். தன் நண்பர்களின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவக்கினார். அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி. அன்று திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது. திருவரங்கத்தில் வாலி நடத்திய அந்த கையெழுத்து பத்திரிகையில் பல இளைஞர்கள் பங்கேற்றுக் கொண்டனர். அப்படி பங்கேற்றுக் கொண்டவர்கள் ஒருவர் பின்னாளில் புகழ்பெற்ற எழுத்தாளரான சுஜாதா அவர். வாலி பெயர் காரணம் அப்படின்னு பார்க்கிறோம். தமிழ் மேல் தீராத பற்று கொண்டிருந்த வாலிக்கு ஓவியத்திலும் ஆர்வம் மிகுந்திருந்தது. நன்றாக படம் வரையும் திறமையும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த மாலியைப் போலவே தானும் ஒரு ஓவியராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவரிடம் அவருடைய பள்ளித்தோழன் பாபு மாலியைப் போல சிறந்த சித்திரக்காரனாக வர வேண்டும் என கூறி வாலி என்னும் பெயரை சூட்டினார். பிற்காலத்தில் அந்த பெயரை நிலைச்சு போச்சு. ரங்கராஜன் அப்படிங்கிற இயற்பெயர் மறைஞ்சு போயிடுச்சு. எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சிறுகதை, கவிதை, உரைநடை என 20 மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜகோவிந்தம், பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் மற்றும் அவதார புருஷன். வாலி அவர்களின் 80 பிறந்தநாள் அன்று நடைபெற்ற விழாவில் வாலி 1000 என்ற பெயரில் வாலியின் 1000 தேர்ந்தெடுக்கப்பட்ட திரைசைப்பாளர்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டது. அவ்விழாவில் கமலஹாசன், இயக்குனர் சங்கர், சூர்யா, பத்திரிகையாளர் சோ உள்ளிட்ட பலர் பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். 1967 திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவற்றில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி இயற்றிய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலும் காரணம் என்பதை 60களின் மத்தியில் இருந்தவர்கள் அங்கு அறிவார்கள். சென்னை தீநகர் சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு எதிரே இருந்த கிளப் ஹவுஸில் கவிஞர் வாலி 4 தங்கியிருந்தார். அங்குதான் நகைச்சுவை நடிகர் நாகேசை கவிஞர் வாலி சந்தித்தார். பக்கத்து பக்கத்து அறைகளில் இருந்ததால் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். தளபதி என்ற பெயருக்கும் வாலிக்கும் ரொம்ப ராசி. மணிரத்னம் இயக்கி ரஜினிகாந்த் நடித்த தளபதியில் அவரது பாடல் வரிகள் வெற்றி என்பதை எல்லோரும் அறிந்ததுதான். வாலி அவர்களின் முதல் நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? தளபதி. விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்போ 2007 பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. 1973 இந்திய நாடு என் வீடு என்ற பாரத விலாஸ் திரைப்படத்தின் பாடலுக்காக கிடைத்த இந்திய தேசிய விருதை மறுத்தார். வாலி 5 சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான மாநில அரசின் விருது பெற்றவர். 1970 எங்கள் தங்கம் படத்துக்கும், 1979 இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற படத்துக்கும், 1989 வருஷம் 16 மற்றும் அபூர்வ சகோதரர்கள் என்ற 2 படங்களுக்கும், 1990 கேளடி கண்மணி என்னும் படத்துக்கும், 2008 தசாவதாரம் படத்திற்கும் 5 தமிழ் மாநில அரசின் விருதை பெற்றிருக்கிறார் கவிஞர் வாலி. தமிழக அரசின் பிற விருதுகள் அப்படின்னு பார்க்குறப்போ மகாகவி பாரதியார் விருது 2000 வாங்குறாரு. மறைவு. வாலி மூச்சுத்திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக 2013 ஜூன் 7 அன்று சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் 2013 ஜூலை 18 அன்று மாலை 5 காலமானார். குறிப்பிடத்தக்க பாடல்களில் சில அப்படின்னு பார்க்குறப்போ ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. 1001 படத்தில் வரக்கூடிய எம்ஜிஆர் நடித்த பாடல் மிக புகழ்பெற்ற பாடல். தீர்க்க சுமங்கலி படத்தில் வரக்கூடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா என்ற பாடல். இருமலர்கள் படத்தில் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் என்ற பாடல். எங்கள் வீட்டு பிள்ளையில் வரக்கூடிய நான் ஆணையிட்டால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமாக அமைந்த பாடலை இதுவும் ஒன்றுன்னு பார்த்தோம். அந்த பாடலையும் கலங்கரை விளக்கம் பாடலில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடலும், சந்திரோதயம் படத்தில் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடலும்,
எதிர்நீச்சல் படத்துல வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்ற பாடலையும், ஒளிவிளக்குல இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு என்ற பாடலையும், உயர்ந்த மனிதன் படத்துல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற பாடலையும், இரு கோடுகள் படத்துல புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் என்ற பாடலையும், சுபதனம் என்ற படத்துல ஆண்டுக்கு ஆண்டு என்ற பாடலையும், பூவா தலையா படத்துல மதுரையில் பறந்த மீன்கொடியே என்ற பாடலையும் குறிப்பா சொல்லலாம். எழுதிய திரைப்பட பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒட்டுமொத்தமாக வந்து கொடுக்க முடியாதனால ஒரு தொகுப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. முழு பகுதியும் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. காவியத்தலைவன் படத்தில் அள்ளி அர்ஜுனா, திருடன் போலீஸ் படத்தில் மூடு பணிக்குள், இந்த காவியத்தலைவன் படம் தான் வந்து கடைசி திரைப்படம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எழுதலை அள்ளி அர்ஜுனா அப்படிங்கிற பாடல். யான் என்ற படத்தில் ஏலம்பா லம்பா என்ற பாடல், ராமானுஜன் படத்தில் நாராயணா என்னும் பாடல், இது ஆண்டு வந்து 2014 அவர் எழுதினது. நான் தான் பாலா படத்தில் திருவாய் என்ற பாடலையும், கோச்சடையான் என்னும் படத்தில் மெதுவாகத்தான் என்ற பாடலையும், பண்ணையாரும் பத்மினியும் எனக்காக பிறந்தாயோ, பேசுறேன் பேசுறேன் உனக்காக பிறந்தேனோ என்ற பாடலும் வாலி எழுதிய முக்கியமான பாடல்கள். என்றென்ற புன்னகை படத்தில் கடல் நான் தான் என்ற பாடலும், பிரியாணி படத்தில் நானா நானா மிஸ்ஸிசிபி என்ற பாடலும், மரியான் படத்தில் சோனா பரியா நேற்று அவள் என்ற பாடலும், இதெல்லாம் 2013 வந்த பாடல். தில்லுமுள்ளு 2014 வந்த பாடல, கைபேசி என்ற பாடலும், எதிர்நீச்சல்ல எதிர்நீச்சல் வெளிச்சப்பூவே என்ற பாடலும், உதயம் தே நே 4 என்ற படத்தில் இன்றோடு தடைகள் என்ற பாடலையும், அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் 1ஆம் கிளாஸ் என்ற பாடலையும், கண்ணால் லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தில் ஏ உன்னைத்தான் பர்த்டே டூயட் சாங், 2012 போடா போடி அப்பன் மவனே வாடா என்ற பாடலையும், மிரட்டல் தடையற தாக்க ஆதலால் காதல் செய்வே தப்பு தண்டா என்ற பாடலையும், உஸ்தி படத்தில் கலாசலா உஸ்தி மாமே என்ற பாடலையும், மங்காத்தா படத்தில் மச்சி ஓப்பன் தி பாட்டில் என்ற பாட்டும், நண்பனேங்கிற பாட்டும், வெடி படத்தில் காதலிக்க பெண் ஒருத்தி இச்சு இச்சு இச்சுக்கோடு என்ற பாடலும், சட்டப்படி குற்றம் படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், ஆடுபுலி என்ற படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், உயர்திரு 420 என்ற படத்திலையும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஐயன் அப்படிங்கிற படத்தில் விடுதலை குயில் நான் என்ற பாடலையும், மாவீரன் படத்தில் பொன்னான கோழி பொண்ணு, வண்டினத்தை சும்மா சும்மா ஆசை ஆசை என்ற பாடலையும், கண்டேன் என்ற படத்தில் யாவருக்கும் தலைவன் என்ற பாடலையும், எங்கேயும் காதல்ல தீ இல்லை நங்கை நீதானே செங்கை என்ற பாடலையும், பொன்னூர் சங்கர் படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்கிறார். பானா காத்தாடி படத்தில் தாக்குதே கண் தாக்குதே என்ற பாடலையும், நினைவில் நின்றவள் படத்தில் அனைத்து பாடல்களும், சுறா படத்தில் வெற்றி கொடி ஏத்து என்ற பாடலையும், தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பாடலையும் எழுதியிருக்கிறாரு. 2010 பார்க்குறப்போ அகராதி வாலிபன் சுற்றும் உலகம் லீலை தொட்டுப்பார் இந்த படங்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. கோவா படத்தில் ஊரு நல்ல ஊரு அடிடா நையாண்டிய கோவா இடைவெளி இந்த பாடல்கள் அவர் எழுதியன தான். குரு சிஷ்யன் 2010 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. திரைப்பட பட்டியல் அப்படின்னு பார்க்குறப்போ 1958 அழகர் மலை கல்வன் அப்படிங்கிறதான் வாலியோட முதல் திரைப்படம். அந்த படத்துக்கு தான் முதல்ல அவர் திரைப்படத்துக்கு பாடல் எழுத பாடலாசிரியராக அறிமுகமாகிறது. அழகர் மலை கல்வன் இதான் அவரது முதல் படம், 1958 வருது. நிலவும் தாரையும் நீ அம்மா இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மா அப்படின்ற பாடல் வந்து அந்த அவரது முதல் பாடல். 1960-69 வரைக்கும் அவர் எழுதின பாடல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சந்திரகாந்த் நல்லவன் வாழ்வான் இதயத்தில் நீ, கற்பகம் எதையும் தாங்கும் இதயம், தாயின் மடியில் தெய்வத்தாய், படகோட்டி, பஞ்சவர்ணக்கிளி, படகோட்டி பாடல்கள்லாம் மிக மிக புகழ்பெற்ற பாடல்கள். எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம். பஞ்சவர்ணக்கிளி, வெண்ணிற ஆடை, பணம் படைத்தவன், தாளம்பூ, அன்பு கரங்கள், கலங்கரை விளக்கம், ஆயிரத்தில் ஒருவன், ஆசை முகம், நீ, எங்க வீட்டு பிள்ளை, காக்கும் கரங்கள், குழந்தையும் தெய்வமும், சின்னஞ்சிறு உலகம், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, நாடோடி, அன்பேவா, சந்திரோதயம், மேஜர் சந்திரகாந்த். 1970-74 வரைக்கும் வந்த படங்கள். மாணவன், தலைவன், என்னென்ன, தேடி வந்த மாப்பிள்ளை, மாட்டுக்கார வேலன், எங்கள் தங்கம், நூற்றுக்கு நூறு, தேனும் பாலும், குமரிக்கோட்டம், ஒரு தாய் மக்கள், ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும், முகமது பின் துக்ளக், பாபு, ராமன் தேடிய சீதை, வெள்ளி விழா, இதய வீணை, நான் ஏன் பிறந்தேன், அன்னமிட்டக்கை, பிள்ளையோ பிள்ளை, சொல்லத்தான் நினைக்கிறேன், சூரியகாந்தி, உலகம் சுற்றும் வாலிபன், அரங்கேற்றம், பாரத விலாஸ், தீர்க்க சுமங்கலி, சிரித்து வாழ வேண்டும், உரிமை குரல், நேற்று இன்று நாளை, சிவகாமியின் செல்வன், அத்தையா மாமியா, கலியுக கண்ணன். 1975-79 வரைக்கும் புதுவெல்லம், அவனும் பெண்தானே, பட்டிக்காட்டு ராஜா, அன்பே ஆறுயிரே, அபூர்வ ராகங்கள், இதயக்கனி, டாக்டர் சிவா, நினைத்ததை முடிப்பவன், தேன் சிந்துதே வானம், ஒரு கொடியில் இருமலர்கள்,
ஊருக்கு உழைப்பவன், நீதிக்கு தலைவணங்கு, நாளை நமதே, பத்ரகாளி, பெண் ஜென்மம், இன்று போல் என்றும் வாழ்க, நவரத்னம், மீனவ நண்பன், ஆறு புஷ்பங்கள். மாங்குடி மைனர், வணக்கத்திற்குரிய காதலியே, பைலட் பிரேம்நாத், சிகப்பு ரோஜாக்கள், அச்சாணி, அவளோர் அதிசயம், ஜஸ்டிஸ் கோபிநாத், சதுரங்கம், இளமை ஊஞ்சலாடுகிறது, சிட்டுக்குருவி, மச்சானை பார்த்தீங்களா, வண்டிக்காரன் மகன், அன்னபூரணி, லக்ஷ்மி, அன்னை ஓர் ஆலயம், நான் வாழ வைப்பேன், அன்பே சங்கீதா, தர்மயுத்தம், கடவுள் அமைத்த மேடை, அலாவுதீனும் அற்புத விளக்கம், நீயா, பட்டாகத்தி பைரவன், இவர்கள் வித்தியாசமானவர்கள், அழகே உன்னை ஆராதிக்கிறேன். 1980 வரைக்கும் இவர் எழுதின பாடல்கள், கண்ணில் தெரியும் கதைகள், நிழல்கள், ஒத்தையடி பாதையிலே, நட்சத்திரம், மௌன கீதங்கள், குடும்பம் ஒரு கதம்பம், ஆணிவேர், அக்னி சாட்சி, மணல் கயிறு, சிம்லா ஸ்பெஷல், மூன்று முகம், தூரல் என்ன போச்சு, தனிக்காட்டு ராஜா, வாழ்வே மாயம், பட்டணத்து ராஜாக்கள், வா கண்ணா வா, தாய் மூகாம்பிகை, சகலகலா வல்லவன், துணை, கண்ணே ராதா, பரீட்சைக்கு நேரமாச்சு, நெஞ்சங்கள், எங்கேயோ கேட்ட குரல், கோபுரங்கள் சாய்வதில்லை. ரங்கா, தீர்ப்பு, வடமாலை, அந்த சில நாட்கள், வெள்ளை ரோஜா, அடுத்த வாரிசு, சிவப்பு சூரியன், தங்கமகன், சந்திப்பு, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நீதிபதி, சரணாலயம், சாட்டை இல்லாத பம்பரம், கோழி கூவுது, பாயும் புலி, தாய் வீடு, சுமங்கலி, தூங்காதே தம்பி தூங்காதே, மிருதங்க சக்கரவர்த்தி, சட்டம், அன்பே ஓடிவா, வம்ச விளக்கு, மதுரை சூரன், தாமணி கனவுகள், தீர்ப்பு என் கையில், கை கொடுக்கும் கை, வெள்ளை புறா ஒன்று, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, சத்தியம் நீயே, வைதேகி காத்திருந்தால், ஓசை, இரு மேதைகள், விதி, சிம்ம சொப்பனம், மெட்ராஸ் வாத்தியார், அன்புள்ள ரஜினிகாந்த், குழந்தை இயேசு, நல்லவனுக்கு நல்லவன், நல்ல நாள், நாளை உனது நாள், இது எங்க பூமி, குடும்பம். 1985 1989 வரை. ஆண் பாவம், தென்றலே இணைத்தோடு, ஸ்ரீ ராகவேந்திரா, ஒரு நல்லவன் ஒரு வல்லவன், குங்குமச்சுமில், கீதாஞ்சலி, மங்கம்மா சபதம், ஜப்பானில் கல்யாணராமன், படிக்காதவன், பாடும் மானம் பாடி, பொருத்தம், கன்னிராசி, நீதியின் நிழல், ராஜரிஷி, கெட்டி மேளம், நான் சிகப்பு மனிதன், பந்தம், வேஷம், படிக்காத பண்ணையார், நல்ல தம்பி, உயர்ந்த உள்ளம், உதயகீதம், இதய கோவில், நாம் இருவர், காக்கி சட்டை, கருப்பு சட்டைக்காரன், ஆஷா, கரையை தொடாத அலைகள், சாவி, சுகமான ராகங்கள், மீண்டும் பல்லவி, கண்மணியே பேசு, கரிமேடு கருவாயன், நான் அடிமை இல்லை, எனக்கு நானே நீதிபதி, விடுதலை, அன்னை என் தெய்வம், ஒரு இனிய உதயம், சாதனை, மௌன ராகம், மௌனம் கலைகிறது, ஆனந்த கண்ணீர், நம்பினார் கெடுவதில்லை, வசந்த ராகம், தர்ம தேவதை, தர்ம பத்தினி, லக்ஷ்மி வந்தாச்சு, உயிரே உனக்காக, சம்சாரம் அது மின்சாரம், மருமகள், மெல்ல திறந்தது கதவு, நானும் ஒரு தொழிலாளி, டிசம்பர் பூக்கள், மணக்கணக்கு, முப்பெரும் தேவியர், எங்க சின்ன ராசா, பாடு நிலாவே, பூமலை பொழியுது, குடும்பம் ஒரு கோவில், ஊர்காவலன், நல்ல பாம்பு, காவலன் அவன் கோவலன், சிறைப்பறவை, அஞ்சாத சிங்கம், வீரபாண்டியன், இனிய உறவு பூத்தது, பூவுக்குள் பூகம்பம், பெண்மணி அவள் கண்மணி, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, அண்ணாநகர் முதல் தெரு, குரு சிஷ்யன், பொறுத்தது போதும், இது நம்மாளு, சத்யா, கலியுகம், சொல்லத் துடிக்கிது மனசு, தர்மத்தின் தலைவன், என் தமிழ், என் மக்கள், தம்பி தங்க கம்பி, மணமகளே வா, சகாதேவன், மகாதேவன், அக்னி நட்சத்திரம், தாய்ப்பாசம், புது புது அர்த்தங்கள், ஆறாரோ ஆறிடரோ, ராஜநடை, ராஜாதி ராஜா, என்ன பெத்த ராசா, தர்மம் வெல்லும், வருஷம் 16, அபூர்வ சகோதரர்கள், சிவா, வெற்றி விழா, பொன்மன செல்வன், சோலை குயில், ஒரே ஒரு கிராமத்திலே, வாத்தியார் வீட்டு பிள்ளை, என் புருஷன்தான் எனக்கு மட்டும். 1990 கேளடி கண்மணி, புது வசந்தம், துர்கா, ஆரத்தி எடுங்கடி, தாலாட்டு படவா, அதிசய பிறவி, மைக்கேல் மதன காமராஜன், புரியாத புதிர், வாழ்க்கை சக்கரம், புதுப்பாட்டு, நடிகன், வேலை கிடைச்சிருச்சு, உன்னை சொல்லி குற்றமில்லை, சிறையில் பூத்த சின்னமலர், மைடியர் மார்த்தாண்டன், மனைவி ஒரு மாணிக்கம், எதிர்காற்று, அஞ்சலி, ராஜா கையவச்சா, சந்தனக்காற்று, கிழக்கு வாசல், சத்திரியன், அரங்கேற்ற வேலை, தைமாசம் பூவாசம், வாசலில் ஒரு வெண்ணிலா, ஞானப்பறவை, தைப்பூசம், ருத்ரா, பிரம்மா, ஈரமான ரோஜாவே, இதயம், ஆயில் கைதி, சின்னத்தம்பி, கோபுர வாசலிலே, நீ பாதி நான் பாதி, தாளாட்டு கேட்குதம்மா, கிழக்கு கரை, மறிக்கொழுந்து, மாநகர காவல், தையல்காரன், தளபதி, குணா, வசந்தகால பறவை,
திருமதி பழனிசாமி, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், அம்மா வந்தாச்சு, வெள்ளுப்பாட்டுக்காரன், செம்பருத்தி, பாண்டியன், தேவர் வீட்டு பொண்ணு, மீரா, மன்னன், உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன், செந்தமிழ் பாட்டு, தெய்வ வாக்கு, சின்ன மருமகள், நாடோடி பாட்டுக்காரன், ஊர் பஞ்சாயத்து, சிங்கார வேலன், நாங்கள், தேவர் மகன், தாலிக்கட்டிய ராசா, வண்ண வண்ண பூக்கள், ஐ லவ் இந்தியா, சின்ன ஜமீன், வள்ளி, வால்டர் வெற்றிவேல், உள்ளே வெளியே, மனச்சித்திர தலு மலையாள பாடல், தர்மசீலன், சின்ன கண்ணம்மா, உழைப்பாளி, உழவன், எஜமான், சின்ன மாப்பிளே, மகராசன், கலைஞன், காத்திருக்க நேரமில்லை, கற்பகம் வந்தாச்சு, ஜென்டில்மேன், செந்தூரபாண்டி, சீமான், இந்து, என்னாசை மச்சான். வீட்டிலே விசேஷங்க, வாட்ச்மேன் வடிவேலு, ரசிகன், மோகமுள், காதலன், செந்தமிழ் செல்வன், ராசா மகன், கண்மணி, மகாநதி, வீரா, நம்ம அண்ணாச்சி, பிரியங்கா, மிஸ்டர் ரோமியோ, அமைதிப்படை, உங்கள் அன்பு தங்கச்சி. 1995-99 வரைக்கும் ராசையா, நான் பெத்த மகனே, கட்டுமரக்காரன், சின்னவாதியா, தொட்டாச்சினங்கி, தேவா, பாட்டு பாடவா, பெரிய குடும்பம், முத்துக்கார, ஆனலகன், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, ஆசை, மிஸ்டர் மெட்ராஸ், ராஜாவின் பார்வையிலே, ரகசிய போலீஸ், திருமூர்த்தி, ஆயுத பூஜை, இந்தியன், அவதார புருஷன், அவ்வை சண்முகி, வான்மதி, நேதாஜி, காதல் தேசம், பூவே உனக்காக, பூவரசன், இரட்டை ரோஜா, கல்லூரி வாசல், டாடா பிர்லா, கோயம்புத்தூர் மாப்பிளே, தம்பிதுரை, வாய்மையே வெல்லும், பாரதி கண்ணம்மா, பெரிய மனுஷன், பொங்கலோ பொங்கல், வாசமுள்ள பாண்டியரே, மன்னவன், ரட்சகன், கலர்கனவுகள், காதலா காதலா, மறுமலர்ச்சி, நினைத்தேன் வந்தாய், காதலர் தினம், மன்னவரு சின்னவரு, மனம் விரும்புதே உன்னை, விரலுக்கேத்த வீக்கம், பூவாசம். 2004 வரை வண்ணத்தமிழ் பாட்டு, ஹேராம், கண்ணுக்கு கண்ணாக, பாளையத்தம்மன், பிரியமானவளே, சிம்மாசனம், நாகலிங்கம், பெண்ணின் மனதை தொட்டு, டும் டும் டும், மிடில் கிளாஸ் மாத, மின்னலே, பார்த்தாலே பரவசம், தீனா, லூட்டி, சாக்லேட், தோஸ், நரசிம்மா, யூத், பகவதி, தென்காசிப்பட்டினம், புன்னகை தேசம், ஸ்ரீ, காதல் வைரஸ், மௌனம் பேசியதே, இவன், பாபா, புதிய கீதை, லேசா லைசா, சிம்ஹகிரி தெலுங்கு படம், பாய்ஸ், மன்மதன், குத்து, நியூ. 2005-2009 வரைக்கும் மண்ணின் மைந்தன், கஜினி, சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ், ஒரு நாள் ஒரு கனவு, அன்பே ஆறு உயிரே, சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, கல்வனின் காதலி, சில்லுன ஒரு காதல், தலைமகன், வல்லவன், இனிமே நாங்கதான், சிவாஜி, சென்னை 628, ஆழ்வார், என் உயிரினும் மேலான, பில்லா, தொட்டால் பூமலரும், உன்னாலே உன்னாலே, அழகிய தமிழ் மகன், சரோஜா, ஜெயங்கொண்டான், பீமா, தசாவதாரம், சரோஜா, சக்கரக்கட்டி, தனம், குசேலன், பொம்மலாட்டம், சிங்கக்குட்டி, சிலம்பாட்டம், உளியின் ஓசை, பஞ்சாமிர்தம், அருந்ததி, மலைமலை, நாடோடிகள், மத்திய சென்னை, நான் கடவுள், குங்குமப்பூவும் கொஞ்சுப்புறாவும், ஆதவன், வால்மீகி, ஜெகன்மோகினி, பழசிராஜா. 2010-2014 வரைக்கும் சிக்கு புக்கு, பெண் சிங்கம், மாஞ்சாவேலு, நந்தா நந்திதா, காதலுக்கு மரணமில்லை, விருதகிரி, குரு சிஷ்யன், கோவா, தொட்டுப்பார், வாலிபன் சுற்றும் உலகம், தில்லாலங்கடி, லீலை, தீராத விளையாட்டு பிள்ளை, அகராதி, சுறா, நினைவில் நின்றவள், வானா காத்தாடி, பொன்னர் சங்கர், எங்கேயும் காதல், கண்டேன், மாவீரன், உயர்திரு, 420, ஒஸ்தி, வெடி, மங்காத்தா, சட்டப்படி குற்றம், ஆடுபுலி, ஐயன், ஆதலால் காதல் செய்வீர், தடையறத்தாக்க, மிரட்டல், போடா போடி, தில்லுமுள்ளு, எதிர்நீச்சல், என்றென்றும் புன்னகை, அலெக்ஸ் பாண்டியன், பிரியாணி, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, உதயம், என்எச் 4, மரியான், யான், திருடன் போலீஸ், கோச்சடையான், ராமானுஜன், பண்ணையாரும் பத்மினியும், நான் தான் பாலா, காவிய தலைவன், காவிய தலைவன்னா இதில் வந்த கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்துடன் கவிஞர் வாலி அவர்கள் குறித்தும் அவரது திரைப்பட பாடல்களின் பட்டியலையும், ஒரு பெரிய பட்டியல், கடைசி 1958 திரைப்பட பாடலுக்கு அறிமுகமான வாலி, 2014 வரைக்கும் திரைப்பட பாடல்களில் கிட்டத்தட்ட 15,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியவர் அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.